தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள எர்ணாவூர் நாராயணன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பனைமரங்களை வெட்டக்கூடாது என அரசாணை வெளியிட்டிருப்பதை குறிப்பிட்டார். மேலும் பனைமரங்களை வெட்டுவதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சியர்களிடம் பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். பனை தொழில் இல்லாத காலங்களில் பனைமர தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி எடுப்போம் எனவும் உறுதியளித்தார். பனைமரங்களை வெட்டக்கூடாது என்று அவர்கள் வந்து ஒரு திட்ட ஒரு அரசாணையை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பனைமரம் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளருடைய அனுமதி பெற்று தான் வெட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதனாலே பனை தொழிலாளர்கள் சமீப காலமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காலங்கள் 3 இல்லை 4 மாதங்கள் தான் அந்த பனை தொழில் நடக்கும். மிச்ச மாதங்களுக்கு அவர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் என்பதை நான் பொறுப்பு ஏற்ற பிறகு அவர் உதவி செய்வதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.